அதான் பட்டிமன்றத்தில் ஒரே பட்டிமன்ற கலெக்டர் நிசா. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுரு என பார்க்கிறான். அவனை பொறுத்தவரையில் மம்மி, டேடி, அங்கிள், ஆன்டி என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பதெல்லாம் அந்நியம். வேண்டாம் இனியும் இந்நிலை. தாயாம் தமிழை நேசிப்போம், தாயையும் நேசிப்போம். தாய்க்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அஞ்சும் அஞ்சும் பத்து மலேசியா ரசிகர்கள்னாலே சும்மா கெத்துன்னு நிரூபிச்சு உட்காந்துருக்கீங்களா? அது அது இதுதான் சார் வேணுங்கிறது. ஆனா உண்மையிலே சார், எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு பேர் வந்து பேசினாங்கல்ல பாண்டு சார் எல்லாம் எதுக்கு பேசினாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. உங்களுக்கு தான் பேசினாரு, உங்க அணிக்கு தானே பேசினாரு. எங்க அணிக்கா பேசினாரு? அவர் எந்த அணிக்கு பேசினாரு இப்ப வரைக்கும் அவருக்கே தெரியல. முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கணும், தெளிவா கேட்கணும். அவர் தெளிவானதுக்கு அப்புறம் நான் கேட்கணும் அவர்கிட்ட. இல்ல இல்ல, அவரை இங்க சீட் இல்லைன்னு அங்க கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அதனால அந்த உட்கார வச்சதுக்கு முதல்ல நன்றியா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன, எங்க பக்கம் தான் ஆட்கள் நிறைய. இதுல வேற பாண்டு சார் முடிக்கும் போது வேற வந்து இது அது வந்து அணியா இது துணியா. துணி இல்லாம மனுஷனால வாழவே முடியாது. அது அவருக்கு புரியுதா? எங்க பொறுத்த வரைக்கும் இதுதான் அணி, அது மூணு சனி. என்னடா சொல்றதுன்னு எங்கெங்கயோ எழுத்துட்டு போறாங்க. என்ன இது, நான் எப்படி தீர்ப்பு எப்படி சொல்றதுன்னு எனக்கே புரியல. எப்பவும் நீங்க தான் ஆடியன்ஸை குழப்புவீங்க ஒரு படத்தை வெளியில கூட்டு வந்து விட்டு. ஆனா உண்மையிலேயே உங்களையே குழப்பிருக்காருன்னா ஒரு பெரிய ஆள் தான் சார். மூணு பேர் வந்து பேசினாங்கல்ல, வந்ததுல இருந்து என்ன பேசினாங்க ரெண்டு பேரும்? எங்க சின்னிஜெயன் சாரும் ஆர்த்தி மேடமும் முருங்கக்கா முருங்கக்கா முருங்கக்கான்ட்டு. என்ன முருங்கக்கா? அவர்லாம் முருங்கக்கா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஊர்ல முருங்க மரமே இல்லாம போச்சு. குடும்பத்தை அப்படி விருத்தி பண்றது. எங்க தாத்தாக்கெல்லாம் மொத்தம் 13 பிள்ளை. என்ன வேலை பார்த்தாரு மனுஷன்? இதே வேலை தான் பார்த்துருக்கான் பூரா. அவன் வாழ்றதே இதுக்கு தாங்க. சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமே, அதுக்கு போய் உங்களை அவ்வளவு குறை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா நான் அப்படி கிடையாது சார். அறந்தாங்கில இருந்து வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்? கூட்டியும் வந்திருக்கேன், அது வேற பிரச்சனை. இருந்தாலும் ஏன் வந்திருக்கேன்னா உங்களை வர்ணிக்கணும் சார். அதுக்கு முன்னாடி இந்த மேடையில வந்து உட்கார்ந்ததுல இருந்து நீங்கெல்லாம் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களாம். வெக்கம், நானும் பெண் தானே, அச்சமடம் நானும் பயிர்ப்பு எல்லாரும் நோட் பண்ணீங்களா? இந்த பூவை விட இந்த பூ அழகா இல்ல. அங்கிருந்து ஒருத்தன் சொல்றான், இதுதான் பூ, இது பூ. அப்படி கிடையாதுங்க. உங்க அழக உங்க அழக வர்ணிக்க என்னால மட்டும்தான் சார் முடியும். ஏன்னா ஒரு அழக வர்ணிக்க ஒரு அழகால தான் சார் முடியும். சார் இருந்துட்டு போட்டோம். உண்மையிலேயே இவ்வளவு நேரம் உட்காந்து என்ன சார் எழுதிட்டு இருந்தேன்? ஒரு நாலு வரி கவிதை சார், உங்களை பத்தி தான். பூக்களின் வித்து நீங்கள், புன்னகையின் சொத்து நீங்கள், ஆண்களில் கெத்து நீங்கள், அவதார பத்து நீங்கள், தமிழ் கலையும் மத்து நீங்கள், திரையுலகத்தின் ஒட்டுமொத்த சொத்தும் நீங்கள், எங்களுடைய பட்டிமன்றத்தினுடைய சொத்தும் நீங்கள் தான். சரி, ஆனா கவிதை மன்றமா மாறிடுற போது இல்ல அப்பலா? நீங்க வேற கவிதை எடுத்தாங்களே, ஏன் நான் மட்டும் அதையே தான் பேசணும்னு நின்று இருக்கு அப்படின்னு சொல்லி நீ பாட்டுல ஏதாவது கவிதையா படிக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவு இல்ல சார், எனக்கு என் பிரச்சனை தவிர வேற எந்த கவிதையும் தெரியாது, அது வேற பிரச்சனை. ஆனா உண்மையில நல்லா சிரிக்கிறீங்கம்மா. ரசிகர்கள்னா ஆஸ்ட்ரோ நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் கொடுக்கணும். ஏன்னா மலேசியா வர்றமே ரசிப்பாங்களோ ரசிக்க மாட்டாங்களோ, புரியுமோ புரியாதோ, ஏன்னா ஏர்போர்ட்ல வந்து இறங்கணே ஒருத்தர் என்னை பார்த்தான். அடுத்த அது கலர் டிவி, இது பிளாக் அண்ட் ஒயிட், வாழ முடியும் போறாங்க.
போற இடத்துல அவமானம். அதை விட அசிங்கம் தெரியுமா, இங்க எல்லாம் நல்லா பேசுறோம், நல்லா சிரிக்கிறீங்க. ரொம்ப பல ஊரால் சிரிக்கவே மாட்டான். சிரிச்சாதான் அதுக்கு பேரு மூஞ்சி, சிரிக்கலன்னா அதுக்கு பேரு முகர கட்டை. நல்லா சிரிச்சிருங்க, நல்லா சிரிக்கிறீங்கன்னா எனக்காக சிரிக்காதீங்க சார், உங்களுக்காக சிரிங்க. ஏன் தெரியுமா, யாரெல்லாம் நல்லா சிரிக்கிறீங்களோ அவங்க முகம் அவ்வளவு அழகா இருக்கும். அப்புறம் ஏன் நீ இப்படி இருக்கன்னு என்ன பார்த்து கேட்கப்படாது. நான் பிறக்கும் போது எப்படி இருந்தேன் தெரியுமா சார், எப்படி இருந்தேன் தெரியுமா, எங்க எல்லாரும் ஒரு வாட்டி என்ன பார்த்து எப்படி இருந்தேன்னு இப்படிதான் இருந்தேன். ஆனா உண்மையில என் பிறப்புல அதிசய பிறப்புங்க. நான் பிறந்து வெளியில வந்து ரெண்டு நர்ஸ் மயங்கி கீழே கிடந்திருக்கு. எங்க தாத்தா ஒரு லூசு ஓடி வந்து கேட்டுக்காரு, என்ன பிள்ளை என்ன பிள்ளை, டாக்டர் உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கு. ஐயோ என் பேத்திய தூக்கிட்டு வாங்கிட்டு தூக்கி கொடுத்தானே வாங்கி கேட்டிருக்காரு. குழந்தைய கேட்டா குழவிக்கல்ல கொண்டாந்து கொடுக்குறீங்க. யோ நல்லா பாரியா, இதான் அவன் பேத்தின் இருக்கான். ஏன் உண்மையிலேங்க, இந்த உலகத்திலே யாரு நிஷாவை கருப்புனாலும் நான் வருத்தமே பட மாட்டேன். ஏன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே தமிழர்களுடைய உண்மையான அழகான நிறமே கருப்பு மட்டும்தான். ஏன் தெரியுமா, கருப்பா இருக்கிற சிலைதான் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கும், சிகப்பா இருக்கிறதெல்லாம் ஜவுளிக்கடை வாசல்ல பொம்மையா நிற்கும். அதுலையும் பல ஊர்ல தலையை கழுத்திட்டு வெறும் முண்டதை நிக்கப்பா, நம்மளால அதை விட மாட்டா. கிட்ட கம்பெனி நினைக்கப்பா, சூப்பரா இருக்கே போன நம்பர் தான் குறிப்பா. பல இடத்துல ஆண்கள் சிரிக்க மாட்டீங்க, ஆனா உண்மையில இங்க நிறைய பேர் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். பொதுவா சில மேடைகள்ல பெரியவங்களை நம்பி கூட பேசிடலாம் மேடம், தம்மா துண்ட நம்பி எந்த ஊர்லயும் பேச முடியாது. அன்னைக்கு ஒரு ஊர்ல மைக்க புடிச்சு ஹலோங்கிற முன்னாடி ஒட்டேன், மதிப்பிற்குரிய என்ன கலக்க போவது, எப்படி பேர் வச்சா எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க. அதையும் தாண்டி சில இடத்துல நாங்க பேச்சாளர்கள்லாம் தெரியாம வாயை விட்டுருவோங்க. தெரியாம ஒரு ஊர்ல சொன்னேன், என்னுடைய உயிர் இந்த மேடையில் பேசும் போதே போக வேண்டும்னு. கீழே வராம தெரிஞ்சு நீ பேசி எத்தனை உயிர் வச்சோ, கட்டி நான் பேசி கொண்டுட்டு வர்றேன். ஆனா சில ஊர்ல உண்மையிலங்க யாரெல்லாம் நல்லா கை தட்டுறீங்களோ பெண்களுக்கெல்லாம் உண்மையில நிறைய முடி வளருங்க. தைரியமா கை தட்டுங்க. அங்க ஒரு அம்மா தட்டிப்பிட்டு இழுத்து பாக்குது, அதுக்குள்ளயுமா வளரும். ஒரு 6 மாசம் கேப் விடக்கூடாதான். எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கோங்க, கடல் கடந்து தேசம் கடந்து வந்தாலும் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒத்த சிரிப்புக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோமே. ஸோ உங்களை அத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி. இப்போ என்ன சார் பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனை? பிரச்சனையா ஈக்குவலா இருந்தது இல்லை சொல்லுங்க, இல்லை பார்த்துடலாம். இல்ல இல்ல பிரச்சனை வந்து இங்க மூணு அங்க மூணுன்னு இருந்தது, இப்ப திடீர்னு இங்க 4 ஆகி போச்சு. ஆமா சார், அதனால நானும் என்னடா பிரச்சனை அப்படின்னு நானும் யோசிச்சேன். இல்ல 4 சொல்லாதீங்க, 5. ஓ 5, எப்படி இது நம்ம ஆளு? ஆஹா, கேக்க பொண்டாட்டி பேச்ச கேட்கறது உண்மையிலே ஆர்த்தி மேடமா ஒரு விஷயம் சொன்னாங்க. புருஷனை கூட்டிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சா நீ என்ன வேணாலும் பேசுவியாமா. நான் வந்த உடனே எங்க மேக்கப் பண்ணி மேக்கப் ரூம்ல மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் கிட்ட போய் அந்த அம்மாவை சுத்தி பார்த்தேன், சுத்தி பார்க்க 1 மணி நேரம் ஆயிருச்சு. சுத்தி பார்த்துட்டு கிட்ட போய் கேட்டேன், மேடம் ட்ரெஸ் சூப்பர்னு சத்தம் போடாம மெதுவா சொல்லுனுச்சு. மாமாவுக்கு தெரியாம எடுத்தீங்களான்னு, நான் எடுத்தது கடைக்காரனுக்கே தெரியாதுன்னு. அப்படி ஒரு நல்ல ஆளெல்லாம் குட்டி அந்த உட்கார வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, ஏ அப்பா கோட்டு போட்டோன்னா பெரிய மோடி நடப்பு. வந்து உட்காந்ததுல இருந்து பொண்டாட்டிக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருந்துட்டு பொண்டாட்டி பேச்ச கேட்கறவெல்லாம் அப்படியே ஆம்பளே கிடையாதான். பொண்டாட்டினுடைய முந்தானையை பிடிச்சுக்கிட்டு இருக்கவே ஆம்பளே கிடையாதுன்னு சீரியஸா பேசிட்டு போயிருக்கீங்க. உண்மையிலேயே சொல்றீங்க, அடுத்தவனுடைய காலை பிடிச்சு வாழ்றவே தான் ஆம்பளை கிடையாதே தவிர பொண்டாட்டினுடைய முந்தானையை பிடிச்சு வாழ்றவன் தாயா உண்மையிலேயே ஆம்பளை. யாருக்கிட்ட பொண்டாட்டினா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சோ? ஒரு ஆம்பளை சொந்த காலில் நிற்கணும்னா பொண்டாட்டி பந்த கால் போட்டு வரணும், அப்போதான் அவனால் உண்மையால் வாழ முடியும். பொண்டாட்டினா முதல்ல யார் சார்? ஒரு ஆம்பளையுடைய வழிகாட்டி, பிறகு தான் குழந்தைக்கு தாளாட்டி பாலாட்டி சோறு ஊட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய கை காட்டி அவதான் பொண்டாட்டி. அவ இல்லைன்னா நீங்கள் நடுத்தெருவில் தான் நிற்கும். இதில் வேற எங்கள் ஆர்த்தி அக்கா வேற கஷ்டப்பட்டு மகாத்மா காந்தியை பற்றி படிச்சு வந்தே அம்மா. அந்த மனுஷன் சுய சரிதம் சுய சரிதம்னு ஒன்று எழுதிட்டு போனார்ல, அதில் அவரே தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சாதாரண காந்தியாக இருந்த என்னை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய மனைவின்னு பதிவு பண்ணியிருக்காருன்னா மகாத்மாவை உருவாக்கியதே அவர் பொண்டாட்டி தாங்க. 100 நாள் அவரை பிரிஞ்சு நான் வாழ மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்கடா. 100 நாள் நான் உள்ள இருந்துட்டு 101வது நாள் வந்தா என் பிள்ளைக்கு சித்தி ரெடி பண்ணிடுவாங்க. ஆண்களை வந்து பெண்கள் விட்டு கொடுக்காம இருக்கிறதுடைய அந்த பொக்கிஷம் என்னன்னு உங்களுக்கு புரியவே இல்லைங்க. இதுல வேற ஆண்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்களாம், மனைவிதான் தடுக்கிறமா. யாரு சொன்னது?
ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்டாட்டி இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளுக்கு என்ன தெரியுமா பேரு? அடுத்த உடனே புது மாப்பிள்ளை. நம்ம கிடையாது. ஐ ஜாலி, அடுத்த ஜாலியே. இந்த முத பொண்டாட்டியோட போட்டோவை சென்டிமெண்டா ஹால்ல மாட்டிப்பான். உள்ள வந்தவனே பொண்டாட்டிய கூடுவான், சரசு பாடு. அது லூசு மாதிரி வரும். இது அண்டி அக்கா, அக்காவை தொட்டு கும்பிடுக்கடி, அது கிறுக்கு தொட்டு கும்பிடும். இது உங்க அக்கா விட்டு புடவடி, இனிமே ஓம் புடவை. இது உங்க அக்கா விட்டு நகை, இனி ஓ நகை. இது உங்க அக்கா விட்டு புள்ள, இனிமே ஓ புள்ள மாதிரி அணைச்சுக்கடின்னு சொல்றீங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு புருஷன் போயிட்டாரு, நம்ம ஆளு பெண்கள் இன்னொரு கல்யாணம் மட்டும் உள்ள வர்றோம். டே குப்புசாமி பா, இதான் நொண்ணே. யார் வீட்டுக்காரர்? நொண்ணனை தொட்டு கும்பிடுறா, இதான் நொண்ணே போட்டா 100,000. இனிமே ஓமுட்டு 100,000. இது நான் நொண்ணனுக்கு பெத்த ரெண்டு புள்ள, இனி ஓ புள்ள. சமுதாயம் ஏத்துக்குமாங்க? எத்தனை குழந்தை பெற்றாலும் 10 பாத்திரம் தேய்ச்சாத அந்த குழந்தையை காப்பாத்துவாளே, அந்த திராணியும் அந்த தெம்பும் இதுவரைக்கும் எந்த ஆண்கள்கிட்டயும் வந்ததில்லை. அதுதாங்க சத்தியமான உண்மை. பெண்கள் மட்டும்தான் அதுல திறமையா இருக்காங்க. இதுல ஆர்த்தி மேடம் சொன்னாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பொம்பளை விரும்ப மாட்டானே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுங்க, ஒரு பொருள் தாங்கிட்டேந்து தொலைஞ்சு போனா கூட அந்த பொருள் 4 நாளா நினைச்சு நினைச்சு வருத்தப்படுவா பொம்பளை. தாங்கிட்ட இருக்க பொக்கிஷத்தை ஆடி இன்னொருத்திட்ட கொடுக்க போறா. புருஷனை பொக்கிஷமா பாக்குறவ தான் பொம்பளை. அது தயவு செஞ்சு நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்து வேற அப்பாவை பார்த்தோனே மிரட்டி வைப்பாளாம் பொம்பளை. எந்த ஊர்ல இருந்துமா வந்த நீ எல்லாம்? நீ ஃப்ளைட்ல ஏறி வந்தியா இல்ல நடந்தே வந்தியாமா? நல்ல வேளை ஆர்த்தி வந்த ஃப்ளைட்ல நான் வரல. என் புருஷனுக்கெல்லாம் நான் ஒரு பொண்டாட்டி. இதுல வேற வந்தோன்னு ஒருத்தர் பேட்டி எடுத்தார், அடுத்த பிக் பாஸ்க்கு நீங்க போவீங்களா? ஏன், என் குடும்பம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆனா எனக்கு இஷ்டம் இல்லை சார் பிக் பாஸ், நான் போகமாட்டேன். கூட்டாலும் போக மாட்டேன். 100 நாள் அவரை பிரிச்சு நான் வாழ மாட்டேன். அப்படின்னு நினைக்காதீங்கடா. 100 நாள் நான் உள்ள இருந்துட்டு 101வது நாள் வந்தா என் பிள்ளைக்கு சித்தி ரெடி பண்ணிடுவாங்க. எங்க ஆட்டுக்கா எங்க மாமே தங்கம், அதனால காத்துக்கிட்டு இருந்தாரு. நம்மளு பக்கத்து வீட்டுல ரெடியாவே வச்சிருக்காரு. வேற உள்ள போயிட்டு வெளில வந்தா மாப்பிள்ளை ரெடி ஆயிருவான். அதனால அவரை விட்டா நம்மளால இருக்க முடியாது. உண்மையிலே சொல்றீங்க, எப்பவுமே எல்லா பெண்களுக்குமே அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் கேவலமா சமைச்சாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் பாரு. சூப்பரா இருக்குடி தங்கம், செம்மையா இருக்குடி. என் பொண்ணுகிட்ட கத்துக்கடி நீ சமையலன்னு பொண்டாட்டிய பார்த்து சொல்லுவாரு, மனசாட்சியே இல்லாம சொல்லுவாரு. ஆனா எல்லா பசங்களுக்குமே அம்மாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தான் பையனுக்காகவே கடைசி வரைக்கும் குரல் கொடுப்பது அம்மா தான். ஆனால் அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது சண்டை வந்துடும் சார். பையனுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது சண்டை வந்துடும். நீங்க சொன்னீங்கல்ல சண்டையை மூட்டி விடுவான்னு, உள்ள ஓடி போவா அம்மா. ஏ வாடா, வாய், என்ன தெரியும் உனக்கு அவரை பத்தி? 30 வருஷமா தெரியும் அந்தால. அப்பவே அந்த லூஸ் மாதிரி தான் பேசுவான். ஓடா அப்பான்னு ஒரு மட்ட மரியாதை வேணாம். உள்ள போ, நேரம் அப்பாட்ட வருவா. நீங்க ஏங்க அவங்க கிட்ட கத்துறீங்க? உங்களுக்கு தான் பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கை வலிக்குது, கால் வலிக்குது, இல்லாத 4 வியாதிய சேர்த்து சொல்லுவா. இவ்வளவு வியாதி இருக்குல்ல, ஏன் அவன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளை என்ன தெரியாம பண்ணிட்டான். நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தான், இன்னைக்கு கிரகம் சரியில்லை. சோசியக்காரர் சொல்லியிருக்காரு, ஆடி போய் ஆவணி வந்தா என் பிள்ளை டாப்பா வரும்னு சொல்லுவா பாத்தீங்களா. உலகத்திலேயே அப்பாவிற்கும் மகனுக்கும் எந்த சண்டையும் வந்துவிட கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாலமா இருப்பா பத்தியா, அவதாங்க அம்மா. அதுதான் அழகா கண்ணதாசன் சொன்ன, அம்மா நான் யாரா? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கன்றும் சுகமெல்லாம் பிறர்கன்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பிடித்த பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது நேர்மை, அது தூய்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. நான் கண்ணதாசன், இந்த உலகத்திலேயே அம்மா தாங்க எல்லாமே. புருஷனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வராம இருக்கிறவளாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில குடும்பத்தை பிரிக்க போறா. ஆனா உண்மையிலே சார், இந்த புருஷ கிழிச்ச கோட்டை தாண்டாம இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கையா? நான் என் புருஷன் கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். தெரியுமா உங்களுக்கு? சத்தியமா தாண்ட மாட்டேன். அழைச்சி விட்டு நம்ம போயிட்டே இருப்பேன். நீ என்ன கிழிக்கிறது? நான் என்ன அடிமையா நாங்களாம்? பெண்ணுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குங்க. மனைவி சொல்லே மந்திரம்னா அவ என்ன கெட்டதா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறா? முதல்ல புருஷன் தான் யார் சார்? புருஷனா யாரு சார் சொல்லிருங்க சார். உங்களுக்கு தெரியல சார், எழுதுங்க. முருங்கக்காவை பத்தி 3/4 பேச தெரியுது.
இது வரைக்கும் புருஷன்னா யாருன்னு அப்படி ஒரு விளக்கம் யாருமே கொடுத்துருக்க முடியாது சார். இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், சேரில் ட்ரெஸ்ஸு கிடக்குற மாதிரியே இருக்கியா? இதாவது தின்னுபிட்டு வந்துருடே. பையாபுரின்னு உனக்கு பேர் வச்சதுக்கு பானிபூரின்னு வச்சிருக்கலாம். ஐயா புருஷன் நான் யாருன்னு நான் சொல்கிறேன் சார். சொல்லுங்க. இதுவரைக்கும் கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். புருஷன் நான் யாருன்னு எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அட இருடா, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சா இல்லையாடா? ஆகலை, இனி ஆகாது, இப்படியே திரி சபிச்சுட்டேன். ஆயிரம் நல்லாடுறியெல்லாம். புருஷன்னா யாருன்னு எங்க ஊர் பட்டுக்கோட்டை கவிஞர் கல்யாண சுந்தரம் கூட சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன் சார். புருஷன்னா எங்களுடைய கவிஞர் திருச்சி வாலி, ஜாலியான வாலி, எங்களுடைய திருச்சி வாலி சொல்லாத ஒரு விஷயம் புருஷன்னா யாருன்னு சொல்றேன். நோட் பண்ணிக்கமா. ஹைலைட் 100% கட்டிப்பிடி வைத்தியர் சிநேகன் சொல்லாத ஒரு விஷயத்தை கூட நான் சொல்றேன். புருஷன்னா யாருன்னு எழுதிக்கங்கம்மா. பா விஜய் கூட சொல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கங்கம்மா. நான் முத்துக்குமார் சொல்லாத ஒரு விஷயத்தை புருஷ இல்ல சார், முறைக்காதீங்க சார். புருஷன்னா யாருன்னு இப்ப நான் சொல்லும் போது ஒட்டுமொத்த ஆண்களுக்கு வேணா கோபம் வரலாம், ஆனா எங்க பெண்கள் முகத்துல சிரிப்பை இப்ப கை தட்டையும் பாருங்களேன். புருஷன்னா யாருன்னு தெரியுமா? யாரெல்லாம் சன்னு உதிக்கிறதுக்கு முன்னாடி புரு காப்பியோட வந்து பொண்டாட்டியை எழுப்புறானோ அவன் தான் புருஷன். அது அதுதான் வாழ்க்கை. இதுக்கு எதுக்கு அடிச்சுக்கணும்? காலையில வந்து எழுப்பி காப்பி கொடுத்துட்டு போறவன் தான் புருஷன். ஏங்க புருஷன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உண்மையிலேங்க. எல்லாரும் அவங்கவுங்க குடும்ப கதையை சொன்னாங்கல்ல, இப்ப நான் ஏன் குடும்ப கதையை சொல்றேனே. நல்லா காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். எங்க அம்மா சத்தியமாடா, பல ஊர்லாம் காதலிச்சேன்னா. நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்னு சொல்றதுல யாருக்கு சந்தேகமே வராது. உன்னை யாராவது காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்களா? அதுதான் சந்தேகம் வரலாம். ஐயோ என்ன ஒரு சிரிப்பு பாரு. உலகத்திலேயே கடைசி கேவல சிரிப்பு பண்ணீங்க சிரிச்சிங்க பாத்தீங்களா? அதான் என்னையும் ஒருத்தர் காதலிச்சார். நான் தான் டிக்காசன், என் புருஷன் பாலு, அதே வேற பிரச்சனை. ஆனா உண்மையிலேயே காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் சார். பொதுவா பெண்கள்லாம் காதலிச்சதுக்கு அப்புறம் என்னங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மேடம் விரும்புவோம்? நகை போட்டுக்கணும், நட்டு போட்டுக்கணும், ஆடம்பரமா இருக்கிறது விரும்புவோமா? கல்யாணம் முடிஞ்சோனையே புருஷன் கூட தனியா கோவில போய் சாமி கும்பிடணும், புருஷன் கூட தனியா தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும். நம்ம வீட்டுல வாங்கி கொடுத்தா டூ வீலர்ல, குறிப்பா நம்ம வீட்டுல வாங்கி கொடுத்தா டூ வீலர்ல புருஷ ஓட்ட பின்னாடி உட்காந்துக்கிட்டு சும்மா புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரி கெட்டியமா புடிச்சுக்கணும். ஏன் அன்பு பண்பு பேசமே மாமனை விழுந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல விழுகணும். எங்க ஊர் பக்கம் வந்து பாருங்களேன், ஸ்பீடு பிரேக்கர்ல ஸ்பீடா போவான். ஏன் நம்மளை தள்ளி விட்டாவே தனியா போயிடலான்னு. ஆனா நான் அப்படி கிடையாது மேடம். பின்னாடி உட்காந்தாலும் இடுப்பா பிடிக்க மாட்டேன், வாடா சேர்ந்து சாவோம், கழுத்தை பிடிச்சிருவேனாலாம் கொண்டுருவேன் கொண்டு. ஆனா இதுல வேற சின்னி ஜெயன் சார் சொல்லும் போது சொன்னாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் அப்படியே மாறிடுவாங்களாம், ஏங்கன்னு கூப்பிட்டவங்க ஏண்டான்னு கூப்பிடுவாங்களாம். அவங்களெல்லாம் கூப்பிடுறதே பெரிய விஷயம். ஏங்க கல்யாணத்திற்கு பிறகு மாறுறது பெண்களை, கல்யாணத்துக்கு அப்புறம் அதிக அதிக காதல் வரும், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுறது சத்தியமா ஆம்பளைங்க தான் மேடம். ஏன் தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் ஒன்று வைப்பாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே நம்மளால போனை வாங்கி பொண்டாட்டி கையில கொடுப்பாங்க. ஏன் இவன் டெய்லி சொல்லுன்னு ஆறு மணிக்கெல்லாம் போன் அடிப்பான், நல்லா இருக்கான், சாப்பிட்டியா? இல்ல. ஐயோ சாப்பிடலையா? மணி 7:30 ஆச்சு, ஏன் சாப்பிடல? அல்சர் வந்துடும், அது வந்துடும். எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி அல்சர் வந்துடும். கல்யாணம் ஆகி இந்த பிள்ளை ஆத்திர அவசரத்துல 7:30 தின்றுருக்குங்க. உள்ள வந்தானே கேப்பான், கொட்டிக்கிட படிச்ச கஞ்சிக்கே வக்கு இல்லாம வந்த, 7:30 சாரி கேக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி போன் பண்ணி அத்தை எப்படி இருக்காங்க? எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒத்த கல்யாணம் ஆனோடனே கேப்பான், உங்க அம்மா முக்கியமா நான் முக்கியமா? அதெல்லாம் இந்த பஸ்ல ஏறுற அழகா பாத்தீங்கன்னா, சே சத்தியமா சொல்றேங்க, காண கண் கோடி வேணும். பஸ்ல ஏறும் போது இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்களை பாருங்களே, கையை இறுக்கி பிடிச்சுக்குவான், ஏன்னா விட்டா ஓடிடுவா. ஒன்னா ஏறுவான், ஒன்னா இறங்குவான், ஒன்னா வருவான், ஒன்னு எல்லாம் ஒன்னதான். 6.5 மாசம் ஆகட்டுமே. கை லைட்டா வரும், முன்னாடி போக செத்துறோம்.
இந்த மாப்பிள்ளைக்காரங்க டக்குனு கையை விட்டு 500 ரூபா எடுத்து போட்டாங்க. இந்த பொண்ணுக்கு வந்துச்சுக்கோவ எருமை எருமை எருமை. பிச்சைக்காரங்கிட்ட 500 ரூபாவா போறியா? 500 ரூபாவா? எங்க அப்பன்ட்டு காசு எடுத்து போட வேண்டியதானே. ஏண்டா அப்ப எங்க அப்பன்ட்டு காசு எடுத்து போடுறேன்? அவன் சொன்னா நல்லா பாடுறி, பிச்சை எடுக்கிறதே எங்க அப்பன் தான். ஏங்க, பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்தாலும் கூட பொம்பளைங்கிற குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சா? ஆனா உண்மையிலே சொல்றேன் சார், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இந்த 7 வருஷத்துல போன வாரம் எங்க வீட்டுக்கார பாத்ரூம்ல வந்து கத்துறாரு, ஏய் என் பிரஸ் எடுத்துட்டு வா, என் பேஸ்ட் நான் கடுப்பாயிட்டேன். என்ன கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, இன்னும் ஏன் பிரஷ் ஏன் பேஸ்ட்டு? நம்ம பிரஷ், நம்ம பேஸ்ட்டு, நம்ம துண்டு அப்படின்னு சொல்லி பழகுங்கண்ணே. அப்ப ஓடி போய் நம்ம டவுசர் எடுத்துட்டு வாங்கினாரு. அத்தை தண்டி டவுசருக்கு நான் எங்கடா போறது? ஏங்க, எவ்வளவுதான் நீங்கள் பணம் கொடுத்தாலும் ஆண்கள் டேந்து வர்ற காசு முக்கியம் இல்ல, உங்ககிட்டேந்து வர்ற அந்த அன்பு மட்டும்தான் முக்கியம்னு காலம் முழுக்க உங்க வீட்டிலேயே கதியா கிடக்குறாள்ல, அவ பேச்ச கேட்கறதுல உங்களுக்கு என்னங்க வலிக்குது? பொண்டாட்டினா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா போயிடுச்சு இல்ல? அதே உண்மையிலே சொல்றேன் சார், இப்போ என கல்யாணம் ஆகி நாங்கள் ரொம்ப அதிகமாலாம் படம் பார்த்ததெல்லாம் கிடையாது, ரொம்ப ரேர் தான். எப்பயாவது போவோம், எங்கேயாவது படம் பார்ப்போம். இப்போ சமீபத்தில் பாகுபலின்னு ஒரு படம் பார்க்க போனோம், கலகலப்பு கூட அவர் தான் பார்த்தார். அதுக்கப்புறம் நான் போய் ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் பார்த்தேன். பாகுபலி படத்தை எல்லாரும் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க மேடம், தண்ணியெல்லாம் குடிச்சிருங்க, ஏன்னா வாமிட்டு வரணும், குடிச்சிக்கல வைங்க. எல்லாருமே கேளுங்க சார், காட் ப்ராமிஸ் சார், நான் பொய் சொல்ல மாட்டேன். குண்டா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்களா? பொய், கருப்பாக இருக்கிறவங்க தான் உண்மையிலே பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே சொல்றேங்க, பாகுபலி படம் பார்த்துட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாங்க, நிஷா நீ போய் பாகுபலி பாரு, நீ போய் பாகுபலி பாரு. நாங்க எனக்கு ஒரு ஆச்சரியம், எதுக்குன்னு அச்சசா அனுஷ்கா உன்ன மாதிரியே இருக்கடிதான். சரி, எல்லாருமே சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் படம் பாக்குறதுக்காக போய் முதல் வருஷம் இது மாதிரிதான்மா, முதல் வருஷம் உட்காந்து படத்தை பேன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுல ஒரு சீன் வர எல்லாருக்குமே தெரியும், அனுஷ்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அந்த கப்பல்ல கால் வைக்க போவாங்க, கால் அப்படி தடுமாறிடும், கப்பல் உடஞ்சிரும், உடனே அனுஷ்கா தடுமாறுவாங்க, கதாநாயகன் கை வைப்பாரு, கை மேல ஏறி அனுஷ்கா போகும். அந்த சீன் முடிஞ்சோடனே நான் மாமாவை திரும்பி பார்த்தேன். உனக்கு கல்யாணமே ஆகாதுடா. மாமாவை திரும்பி பார்த்தோன்னா மாமா என்ன வாய தர சொல்லு. இல்லங்க, அனுஷ்கா கை மேல ஏறி போகுது இல்ல? ஏன் போகுது? அது மாதிரியே படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நீங்க படி மேல கை வச்சுப்பீங்களா, நான் உங்க கை மேல ஏறி போவனா, எப்படி இருக்கும், நான் எப்படி இருப்பேன்? உனக்கு மனசாட்சி உறுத்தல, அதெல்லாம் உறுத்தல. ஏ, நீ படி மேல ஏறி மேல போயிருவேன், நான் மேலே போயிருவேண்டின்னாரு. அதெல்லாம் முடியாது, நாக்கு நீ நான் உங்க கை மேல இன்னைக்கு ஏறி போறது சத்தியம் உறுதி. நீ அவர் கடுப்பாயிட்டாரு, ஏ அது தேவ சேனை, நீ தஞ்சாவூர் கோயில் யானை வாடிப்பு சாப்ப விட்டுக்கண்ணாரு. ஆனா உண்மையிலேங்க, இப்படி வீட்டுல எல்லாரும் நீ குண்டு குண்டுன்னு கிண்டல் பண்றாங்க மேடம். என் புருஷன் என்ன கிண்டல் பண்ணா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் கிண்டல் பண்றான் சார். போன வாரம் எங்க வீட்டுக்காரர் வண்டி எடுக்கிறாரு, போய் பின்னாடி உட்கார எழுத்து வீட்டுக்காரர் கேட்கறான், என்ன பாய் காலையில எவ்வளவு லோட தூக்கிட்டு எங்க போறீங்கிறான். வெக்கமா இருந்துச்சு சார், அவமானமா இருந்துச்சு சார். எப்படி அது இந்த உடம்ப குறைக்கணுமேனு டெய்லி வாக்கிங் போனேன், குறையல. போகும்போதே 10 சம்சா எடுத்துட்டு போயிருவேன், தனியா போறமேனு தின்னுகிட்டே வருவேன். எப்படியாவது இந்த உடம்ப குறைக்கணுமேனு மொட்டை மாடியில வாக்கிங் போனேன். போன வாரம் எங்க மாமனார் கேட்கிறாரு, இருக்க பில்டிங் 2 அடி உள்ள போயிட்டே இருக்கு, மரியாதை அவன் கொண்டாடி கீழே இறங்க சொல்றாங்க. வேற வழியே இல்லாம இந்த நெட்ல சர்ச் பண்ணி லெமன் தேன் ஹாட் வாட்டர் கரும பணாயில தவிர எல்லாம் குடிச்சிட்டேன், குறையவும் இல்லை கரையவும் இல்ல. கடைசியா எங்க வீட்டுக்கு கிட்ட தங்கம் எல்லாம் குடிச்சிட்டேன், ஒன்னும் ஆகல. ஃபைனலா என்னதான் பண்றதுன்னு ஓரமா உட்காரடி கொஞ்சம் அரளிவதை அரைச்சிடறேன், குடிச்சிட்டு போய் சேர்ந்துடுனாரு. கொண்டாட்டினாலே உங்களுக்கு எப்பவுமே புடுங்களா இருக்கும், ஆனால் மனைவியை நேசித்த இதுவரைக்கும் நான் சொல்றேன் சார், ஒரே விஷயம், மனைவியை நேசிச்சவங்க மனைவி பேச்ச கேட்டவங்க இது வரைக்கும் தோத்ததா வரலாறே கிடையாது. பாரதியார் தான் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களா, பாரதி நீ இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்துட்டு, நீ இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்துட்ட, இது வரைக்கும் உனக்கு திகட்டாத விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லு பாரதின்னு சொன்னப்போ, எனக்கு எல்லாமே திகட்டிருச்சு, என்னுடைய மனைவி செல்லம்மாவினுடைய சிரிப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் திகட்டலன்னு சொன்னாருன்னா, என்னை பொறுத்த வரையில் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியினுடைய சின்ன சின்ன சினங்களை கூட ரசிக்க தெரியாதவன் வீட்டில் இருக்கிறதுக்கு வேஸ்ட் சார. நாங்க வேஸ்ட் கிடையாது, நீங்க தான் வேஸ்ட். மனைவி என்ன பண்ணாலும் முதல்ல ரசிங்க. இங்க இருக்கிற ஆம்பளைங்கள்ட்ட கேட்கறேன், யாரெல்லாம் இதே பொண்டாட்டி தான் எனக்கு அடுத்த ஜென்மத்திலே வேணும் நினைக்கிறோம், கை தூக்கம் பார்ப்போம். ஒரு மனுஷன் ஐயோ பாவம் கேட்டோடே தூக்குறாரு, ஏன் பக்கத்துல பொண்டாடி உட்கார்ந்து இருக்கு, தூக்குறியா இட்டுப்பழுப்ப நகட்டவா தூக்குற. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ரெண்டு பேரும் நேர்ந்து விட்டாளா? நோட்டீஸ் பாயிண்ட், இந்த வீடியோ வீட்டுக்கு போனோம் நடுவரும் கை தூக்குல. ஏங்க, இதே பொண்டாடி தான் வேணும்னா ஒரு ஆண்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 பேருங்க. இப்ப எங்க பெண்களை செக் பண்ணி பாரு. என்ன வம்பு கழுத்துனால சொல்றேன், நீ ஏன் கை தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சார், நான் ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன்னா,
அடுத்தது வந்து நான் பூர்ணிமா பிறக்கணும், பூர்ணிமா வந்து என்ன என்ன மாதிரி பிறக்கணும், அவள் செஞ்சதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இது இதை விட வேற என்ன எங்களுக்கு தீர்ப்பு வேணும்? மூணு பேருக்கும் ரெண்டு இட்லி கொடுக்குறாங்களா, வாங்கி திருட்டு ஊருக்கு போங்க. ஏமா உட்காரமா, இட்லினோட எந்திரிக்கிற நீ யாவது எந்திரிக்க ட்ரை பண்ண பாண்டு சார் இப்போ வரைக்கும் தெளிவா இல்லை. இட்லி அப்படின்னு உட்காந்துருக்காரு. ஏங்க இப்போ எங்கள் பெண்களை செக் பண்ணி பாரு, அம்புட்டு கை தூக்கும் பாரு. யாரெல்லாம் உங்கள் புருஷ ஃபோட்டோவை மணி பர்ஸில் செல்ஃபோனில் ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கா, கை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட், வெரி குட், வெரி குட். அங்கே பாருங்க சார், புருஷ மேலே எவ்வளவு கா நானா நானா அவனை வீட்டில் வச்சுருக்கதே பெருசு. நல்லா கேட்டமா கேள்வி. ஆனால் ஒரு விஷயம் சார், நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே கை தட்டுவீங்க. எனக்கு கல்யாணம் ஆகி இந்த 7 வருஷத்தில் 7 வருஷமாக அவருடைய ஃபோனில் வால்பேப்பரில் என் ஃபோட்டோ மட்டும்தான் சார் இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. சத்தியமா 7 வருஷமாக என் கூட தான் இருக்கு, ஏன்னா அவனுக்கு மாற்ற தெரியாது. ஃபோனில் இருக்க ஃபோட்டோவே மாற்ற தெரியாது, பொட்டாட்டியே மாற்ற தெரியாது. அப்படி ஒரு ஜென்மத்தை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் உண்மையிலேங்க என்னை பொறுத்த வரைக்கும் 7 ஜென்மம் இல்லை சார், 17 ஜென்மம் இருந்தாலும் அவன் தான் எனக்கு புருஷனாக வரணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டுமே வேணும். ஏன்னா அவனை விட்டால் இழிச்சவன் வேறு கிடைக்க மாட்டான். ஆனால் பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஒரு சின்ன அட்வைஸ் தான், புருஷன் எல்லாம் காங்கிரீட்டில் கட்டின சிமெண்ட் மாதிரி கட்டணும்னு அடிக்கப்படாது, நல்லா செட் ஆகிற வச்சு வாட்டிங்களே தாங்கி வாங்கி. ஆனால் உண்மையிலேங்க யாரெல்லாம் புருஷன் வழுக்கை தலையாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்து வச்சவங்க. நிஜமா வழுக்க தலையான புருஷனை கட்டினவங்கலாம் பெருமைப்படுங்க, கோயில் கட்டி கும்பிடுங்க. ஏன்னா மாதம் 7500 உங்களுக்கு மிச்சம், ஒன்று என்ன செலவு கிடையாது. இதுகளுக்கு சீப்பு ஷாம்பு சோப்பு வாங்கணும்னு அவசியமே இல்லை. மலேசியாவில் எவ்வளவு மழை வந்தாலும் உங்கள் புருஷன் மட்டும் தனியாக நடந்து போகலாம், ஜலதோஷம் பிடிக்காது. மழை இங்கே அடித்து அது திரும்பி போயிட்டு இருக்கும். ஆஃபீஸ் போகும்போது தலை குளிக்கும் போது அவசரமே வேணாம், ஊத்துறோம்னா பொழு பொழுன்னு இறங்கிறோம். என்ன ஒரு சின்ன வேண்டுகோள், வழுக்க வாசப்படியில் படுக்கப்படாது, வர்றவங்க செத்துருவாங்க. ஆனால் அதே மாதிரி ஆண்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேங்க, பொண்டாட்டி கருப்பாக இருந்தால் பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. பொண்டாட்டி கருப்பாக இருக்கிறவெல்லாம் கொடுத்து வச்சவன் அட இருறா. பொண்டாட்டி கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம் பெருமைப்படுங்க, நம்மளை தவிர வேறு எவனும் பார்க்க மாட்டான் கடைசி வரைக்கும் நம்ம. ஆனால் எங்கள் வீட்டுக்காரலாம் என்னை அமெரிக்கா லண்டன் எங்கே அனுப்பினாலும் தான், இப்போ மலேசியாவுக்கு தனியாக தான் வந்திருக்கேன். ஏன் ஓட்டுற பைலட்டு கண்ணு கூட நான் தெரிய மாட்டேன், சிங்குனு போயிட்டு சங்குனு வருவேன். வாழ்க்கையில் அழகு அழகுங்கிறது வேறங்க. நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்ணதாசன் மாதிரி ஒரு மிகச்சிறந்த கவிஞர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நடுவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்திலேயே கண்ணதாசன் எந்த அளவுக்கு சிறந்த கவிஞனோ அந்த அளவுக்கு சிறந்த காதலன். அவர் மாதிரி காதலிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லைங்க. 234 தொகுதியிலையும் காதலிச்ச மனுஷன் அவர் ஒருத்தர் தான். அப்படி ஒரு மனுஷன் வரலாம். அவருக்கு அவங்க அம்மா பொண்ணு பார்த்தாங்களாம், அவருடைய இயற்பெயர் முத்தையா. தம்பி முத்தையா உனக்கு 8 பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா, எந்த பொண்ணு ஓகேனாங்க? நம்மளால 8 ஓகேனர் வா, சூப்பராக இருக்குமா, கொன்றுவேன் ஒன்றை செலக்ட் பண்ணுறா. நாங்கள் கிராமத்து பைங்கிலி பொண்ணமாலை செலக்ட் பண்ணி கையில் கொடுத்தாருங்க. கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவு, முதல் இரவில் சாதாரண ஆளே தத்து புத்துன்னு கவிதை பேசுவான். அதனால் ஃபஸ்ட் நைட்டில் போய் கேட்கக்கூடாத கேள்வியை ஃபஸ்ட் நைட்டில் போய் கேட்பாங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ, பிடிக்கலனா எந்திரிச்சு வெளில போயிடுவியா, பேசாமல் இருக்க வேண்டியதானே. கண்ணதாசன் ஆசு கவிங்க, நைட்டு முழுக்க கவிதை மலையை பொழிஞ்சு தள்ளியிருக்காரு. அந்த அம்மா ஒத்த வார்த்தை எகுத்து பேசலை. காலையில் எந்திரிச்சு நேரம் அவங்க அம்மா காலில் போய் விழுந்தாரா, தெய்வம்மா நீ தெய்வம், பொண்ணு பார்த்துருக்க பொண்ணு, மற்றவளுக்கெல்லாம் லபலபன் கத்துவாளுங்க, ஆனால் பொண்ணம்மா ஒத்த வார்த்தை கூட எகுத்து பேசலாமா, அவள் தாம்மா பொண்டாட்டின்னு இருக்கு. அந்தம்மா சொன்னு உன் சங்கதி எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சதுனால தான் கட்டி வச்சேன். நீ வருஷம் புறா பேசினாலும் எகுத்து பேச மாட்டா, அவளுக்கு 2 ஸ்பீக்கருமே அவுட்டுருக்காங்க. காது கேட்காத மனைவியோடு குடும்பம் நடத்திய கண்ணதாசன் தான் சொன்னாரு, தன்னுடைய செவிகள் பழுதானாலும் தன் சேவை நிறத்தால் என்னுடைய கவிகள் பழுதாகாமல் பார்த்த கண்மணின்னு சொன்னாருன்னா, தனக்கு எத்தனைதான் நெகட்டிவான மைனஸ் எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் தான் புருஷை சாதிக்கணும்னு எல்லா பெண்களும் நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன் நடுவர்களே, என்றைக்குமே மனைவி சொல்லா மந்திரன்னு வாழ்ந்தா என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாங்க. இப்ப எனக்கெல்லாம் 4.5 வயசுல ஒரு பையன் இருக்கான், நீங்க நம்பவே மாட்டீங்க, அப்படி ஒரு அறிவு, அச்சசா அம்மா மாதிரியே இருப்பான். கொஞ்சம் ஒரு உங்களுக்கெல்லாம் எதிர் யார் தெரியுமா, நீங்கள் பெற்றுட்ருக்கீங்க பாருங்கள், நண்டு சிண்டு அதான்.
அப்பா எங்கெல்லாம் போறாரு, அப்பா யாரெல்லாம் பாக்குறாரு, அப்பா யாருக்கு நைட்டு மெசேஜ் அனுப்புறாரு முத கொண்டு பாப்பான். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரம் அம்மா போயிட, அம்மா இனிமே அப்பா அவளை டியூஷனுக்கு அனுப்புற வேலை வச்சுக்காதே, நானே தனியா டியூஷன் போயிட்டு நானே தனியா டியூஷன்ல இருந்து வர்றேன். ஏன்டா அப்புறம் அந்த மிஸ் கிட்ட இருந்து கூட்டிட்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? பேசிக்கிட்டே இருக்காமா தொண தொணனு. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களே, ஏதாவது ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா இருப்பா, அம்மா அப்பா என்ன தெரியுமா கேட்கும், அம்மா என் பேக் எங்க, என் பென்சில் எங்க, என் ஸ்கேல் எங்க, என் லப்பர் எங்க, என் ட்ரௌசர் எங்க, எல்லாம் அம்மாவை கேட்பான். அதே பையன் வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா இல்லாம அப்பா இருக்கட்டுமே, அப்பாட்ட என்ன தெரியுமா கேட்பான், அப்பா அம்மா எங்க? அத்தனை கேள்விக்கும் ஒரே பதில் அம்மா மட்டும்தாங்க. ஒரே விஷயம், பெண்களை ஆங்கிலத்துல உமன்னு சொல்லுவாங்க, உண்மைதானமா? பெண்களை ஆங்கிலத்துல உமன்னு சொல்லுவாங்க, உமனுக்குள்ளதான் மென்னே இருக்கு. பெண்களை ஆங்கிலத்துல ஃபீமேல்னு சொல்லுவாங்க, ஃபீமேலுக்குள்ளதாங்க மேலே இருக்கு. பெண்களை ஆங்கிலத்துல ஷீன்னு சொல்லுவாங்க, ஷீக்குள்ளதாங்க ஹீயே இருக்கு. பெண்ணுக்குள்ளேதான் ஆண்கள் அடக்கம். பெண்கள் நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழவும் முடியும், இந்த உலகத்தை நீங்கள் ஆளவும் முடியும். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பெண் சொல்லே மந்திரம், மனைவி சொல்லே மந்திரம், மனைவி சொல்லை கேட்டவன் மட்டும்தான் மந்திரமாக தந்திரமாக வாழ முடியும். புருஷன் கிழிச்ச கோட்டை தாண்டித்தான் போனா உருப்பிட முடியாதுன்னா அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்க தீர்ப்பு சொல்லலாம். கூடவே சுத்திரிய செவ்வாழை சொல்லி கூட்டியார மாட்டியா? கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்குத்தான் தீர்ப்பு தருவீர்கள் என்று நம்பி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.